ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு பொதுப்பணித்துறையிலேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 500 கடுங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூ வந்து கிடையாது. உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எடுத்த மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது. அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மொத்த கடுங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 500 கொடுத்துருக்குறாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முடிவு டெல்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தில் லிங்க் பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இணையதளத்தில் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தென்னிந்திய பன் மாநில வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்த கூட்டுத்துறையில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவிகள் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். போய் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கிராஜுவேட் அண்டு டிப்ளமோ அப்ரன்ஷிப் ட்ரைனிங்க்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்ரன்ஷிப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து எடுக்கிறாங்க. பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர் இன் இன்ஜினியரிங். ஸோ எந்த வருஷம் பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019, 2020, 2021 ஆண்டுகளில் பாஸ் ஆனவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். ஸோ அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள். ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். கிராஜுவேட் அப்ரண்டிஸ் சிவில் இன்ஜினியரிங் 306 கல்லூரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 34 கல்லூரிகள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 340. மந்த்லி ஸ்டைபெண்ட் பார்த்தீங்கன்னா 9000 தராங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர். டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸு சிவில் இன்ஜினியரிங் 144, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 16. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 160. இதில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் அதுக்கடுத்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 500 ரைட்டுங்களா. டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் மந்த்லி ஸ்டைப் பார்த்தீங்கன்னா 8000 தராங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். அதுக்கடுத்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரண்டிஸ் ஏ டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெலவெண்ட் டிசிப்ளினில் முடிச்சிருக்கணும். கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி ரெலவெண்ட் டிசிப்ளின் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் வில் பி ஃபாலோடு ஆஸ் பர் அப்ரண்டிஷிப் ரூல்ஸ். டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆன் டெக்னாலஜி ரிலவெண்ட் டிசிப்ளின். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆன் டெக்னாலஜி அது பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி கிராஜுவேட் அப்ரண்டிஸுக்கு செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு எப்படி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கால் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்க டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க அந்தபடி அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஃபார் என்ரோலிங் இன் என்ஏடிஎஸ் போர்ட்டல் 19 ஜனவரி 2022. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு 25/1/2022. டிக்ளேஷன் ஆஃப் ஷார்ட்லிஸ்டட் லிஸ்ட்டு 31 ஜனவரி 2022. வெரிஃபிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் 9 பிப்ரவரி 2022, 10 பிப்ரவரி 2022, 11 பிப்ரவரி 2022. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் நாம் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.